நம்ம யாரையாவது இது பண்ணி பார்த்தோம்னா கூட ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து நேட்டிவா சகஜமா அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு தன்மையை ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுவோம். நம்ம எந்த அளவுக்கு இருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய தன்மை நம்ம புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா? அதான் உறவுகள் வந்து கண்ணாடி பிரதிபலிப்புகள்னு வாங்க. ரிலேஷன்ஷிப் மிரர்ஸ் அஸ் அண்ட் மிரர்ஸ் எவ்ரி ஒன். கருத்து கருத்து கணிப்புகள் படிக்கிட்டே இருப்போம்ல உறவுகளை. ஜட்ஜ்மெண்டான ஜட்ஜ்மெண்ட். ஆனா அடியவர்கள் அதை உபயோகிக்கவே மாட்டார்கள். ராஜச தாமச குண கலவையான இந்த செயல்களில் வந்து தன்னுடைய புத்தியோ மனத்தையோ ஆட்படுத்தவே மாட்டார்கள். சத்துவகுண தெளிவுன்றது கடைந்து எடுக்கப்பட்ட நவநீதம் போல தனியா இருக்கும், என்ன போல இருக்கும், அதுலேயே தோய்ந்திருப்பார்கள். அதை போல இருக்கிறதுக்கு இறைவனும் உதவி புரிஞ்சுக்கிட்டே இருப்பான், சதா புரிஞ்சு உதவி புரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அதை நோக்கி போறவங்களுக்கு, அதாவது தன்னை நோக்கி திரும்பினவங்களுக்கு அவனுடைய உதவி வந்து உருவமற்ற உதவி, ஏதோ ஒரு கை, ஏதோ ஒரு கைடன்ஸ் சதா நடந்துட்டு இருக்குன்றது வந்து தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து உறவுகள்லையும் சரி வெளியிலையும் சரி சத்துவகுணத்தை நோக்கி தன்னை நோக்கி திரும்பியவர்களுக்கு அது கண்டிப்பா கடக்கப்படும். ஜட்ஜ்மெண்ட்டு, ஒப்பீனியன்ஸ், அனாவசிய தாட்ஸ், புத்தியில கூறு போடுதல், ஆராய்ச்சி செய்தல், அலசுதல். அலசறதுக்கு நீ உன்னை உற்பத்தி பண்ணிக்கணும். அந்த மாதிரி இந்த பிண்டத்தை கொண்டு வர மாட்டாங்க. புத்தி பிண்டத்தையும் நினைப்பு பிண்டமான மனத்தையும் இந்த உடம்பாக மாற்ற மாட்டார்கள். திங்கிங் மெஷினா மாற்ற மாட்டாங்க. ஒரு எண்ணம்ன்றது வந்து லேஸ்பட்ட விஷயம் இல்லை. இந்த வெத்துப்பட்டியை பார்த்துருப்பீங்க, வெத்துப்பட்டியினுடைய சைடில் பூரா வந்து இட் ஹேஸ் த பொட்டன்சி டு இக்னைட் இல்லையா? நெருப்பை பார்த்தா ஒரு உரசு உரசினா போகிறோம். அங்கே கந்தகம் தடவி வச்சிருக்காங்க, ஃபுல்லாக வந்து காஞ்ச கந்தகமாக இருந்தது தானே, என்னது இம்மிடியட்டாக ஸ்பார்க்கை ஒரு பெரும் காட்டையே அழிக்கலாம். ஒரு உலர்ந்த சருகு வந்து பொட்டன்ஷியலாக நெருப்பு பற்றக்கூடியதாக இருக்குது. அதை போல இந்த ஆழ்ந்த உறக்க அச்சலம் உணர்வா இருக்கு, உணர்வாக இருக்கு. சூரியன் வந்து நெருப்பு குழம்பாக உஷ்ணத்தையும் பிரகாசத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆனா இந்த ஆழ்ந்த உறக்க தன்மை ஆன்மாவாக குளிர்ந்து அச்சலமாக உணர்வு களமாக தான் தானாகவே சொரூபமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தானுன்றதை பத்தி எல்லாம் எந்த விதமான பௌதிக சயின்ஸுகளும் தெரியவே தெரியாது. அதனுடைய முதல் அடிப்படை தன்மை அச்சலத்தன்மை. அதை வந்து இதுல சொல்றாரு, அதிசயிக்கத்தக்கதான இதன் அருட்செயல்களோ எவராலும் அறிந்து கொள்ள முடியாத அசாத்தியமாகும். எனக்கு அறிவு தெரியாத பிள்ளை பருவம் முதற்கொண்டே அருணாச்சலம் என்றால் எல்லாவற்றையும் விட மிக பெரியது என்று என் புத்தியில் தோன்றி கொண்டிருந்தது. நேத்திக்கு நம்ம கோதை இது பார்த்தோம், அவ்வளவு பெரியவனா அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது கண்ணனை பார்த்து. கண்ணனை பத்தி அவர் வியக்கிறார், யாரு, விஷ்ணுச்சித்தர் பெரியாழ்வார். வியக்கும் போது அவ்வளவு பெரியவனா அப்பா அப்படின்னது, நாராயணன் அவ்வளவு பெரியவனா, பெருசு பெருசு. நாராயணன்றது என்ன? மனம், பிரம்மாண்டமான பிரபஞ்சவனம். பிரபஞ்ச மனத்துக்கு அந்நியமா வந்து ஒரு 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 அணுத்துகளுக்கோ ஒரு விசைக்கோ இருப்பு இல்லை. இந்த மனத்தை பத்திய சயின்ஸே பௌதிக விஞ்ஞானத்துல கிடையாது. அதனுடைய ஒரு சிறு ஸ்பார்க் நம்ம கிட்ட இருக்கு. அந்த ஸ்பார்க்ல இருந்து நம்மளை உணர வச்சுட்டாங்க நம்ம மெய்ஞானிகள். நேர போப்பா, சும்மா உன் தாட்ட கிடப்பா, சும்மா இருப்ப, நில்லுவா, தைரியமா நில், தைரியமா தூங்கு, உடம்பு கிடக்கட்டோங்க, உடம்பு அங்க இருக்கட்டும், உள்ள மனத்துக்கு குரோன்னு குரட்ட விட்டு தூங்கு. குரட்டோன்னு நிஜமா பிசிக்கலா இல்ல, எண்ணம் இல்லாமல் பார்த்துக்கொள். எண்ணம் நீ என்று உன்னிலிருந்து தோன்றுவது, தோன்றுவதெல்லாம் நீ அல்ல, தோற்றத்துக்கு ஆதாரம் நீ, தோற்றத்தை விளக்கும் ஒளி நீ, தோற்றம் உன் சந்நிதியிலேருந்து வருது. உன் சந்நிதி நம் சந்நிதி, நம் ஆழ்ந்தவர்க்கும் பெரிய சந்நிதி. உடல் எடுத்து வரும் அடியார்கள் அவதார புருஷர்கள் என்ன பண்றாங்க, அவருக்கோசரம் இறைவனும் வந்தாகணும். அவரை முதல்ல அனுப்புறான், தன்னுடைய அம்சத்தை முழுசா அனுப்புறான். அப்படித்தான் அந்த கோதை வந்து மகாலட்சுமியே வரா, அபவுட் டர்ன் கொடுக்குறா. யாருக்கு? விஷ்ணு சித்தருக்கு. அவர் மாட்டுக்கு என்னமோ பரிசு வாங்கிட்டு கவிதைகள் எழுதிட்டு நாராயண பத்தி புகழ்ந்துட்டு அவர் மாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு.
இது ஆர்டினரி ஆள் இல்ல அப்படின்ட்டு அவரை வெளி உலகத்துக்கு கொண்டு வராவ. இப்படி வந்து நீ துதிக்கிற அந்த நாராயணனுடைய உண்மைத்தன்மையை நீ உணர்ந்து கொள்ளு சொல்லிட்டு என்ன பண்ற, அந்த மாலையை அஞ்சு வயசுலயே தாங்காயத்துல போட்டுட்டு ஐயோ எப்பேற்பட்ட அபச்சாரம் செஞ்சுட்டேன்னு கோபம் பொங்கி புது மாலையை தொடுத்து கொண்டு போய் போட்டா அந்த மாலையை கைட்டி அவர் போடுறார். யாரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற கல்லா சிலையாக இருந்திருக்க. அப்படின்னா இத்தனை நாள் அவர் வணங்கினது சிலை ரூபத்துல வழிபட்டார், கரெக்டா? அப்பதானே அதை விட ரிலேட் பண்ணாம இருந்திருக்காரு. சோ இதெல்லாம் தான் அந்த சத்துவகுண தெளிவு. அடுத்த லீப்புக்கு அவதார புருஷியாக இவ பிறந்து மகாலட்சுமி ஆண்டாளாக பிறந்து அப்பாவை அப்படியே தூக்குறா, லிஃப்ட் பண்றா அடுத்த லெவலுக்கு. வெறும் கல்ல கல்லோட ரிலேட் பண்ணல, நீ உன்னோட ரிலேட் பண்ணிட்டு இருக்க. உன்னுடைய ஆன்மா வந்து தூய்மையிலும் தூய்மை, அது சத்துவகுண தெளிவு தான் வரணும், இன்னும் தெளிவடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து அடுத்த 15-16 வயசு வரைக்கும் தினம் தினம் அவ சூடி கொடுத்த மாடையை தான் அவர் போட்டுக்கும்படி நடக்குது. ஒரு சிலை சிலையா அது எல்லாம் உணர்வு, இங்க எல்லாமுமே பரம்பொருள் சாக்காலம். இந்த பாவத்துக்குள்ளதான் பிரவேசிப்போம். ராஜச தாமச குணம், அதாவது தனி எண்ணுதல்கள் நிறுத்தப்பட்டதானால், தனி உணர்ச்சி மயங்கள் நிறுத்தப்பட்டதானால், வெறுமனே சும்மா இருக்க மாதிரியான ஒரு நிலை மாதிரி இருக்கும். அங்க வந்து உணர்ந்தவர் உணர்த்த நிற்கலாம், தைரியமாக நிற்கலாம். அங்கேயே நிதானம் கொள்ளணும், அங்கேயே காக்கணும். யாரை காக்கணும்? இவர் தான் அவசர கொடுக்கியாச்சே, என்னமா வந்துடுவாரே, டிஸ்டர்ப் பண்ணுவாரே, உணர்ச்சி மயமா கன்ஃபியூஸ் பண்ணுவாரே, இதை தான் வெயிட் பண்ணணும். இவர் கடைசி வரைக்கும் இவர் எழவே கூடாது. அப்பேற்பட்ட டைம்லெஸ் வெயிட்டிங். உள்ள ஆக்சுவலா காலமே இல்லை, எண்ணம் வந்து காலத்தை பற்றி சொல்லுகின்றது. நேத்திக்கு அப்படின்னா நேத்திக்குன்றது வார்த்தையா? நேத்திக்கின்றது வார்த்தையா? அது ஒரு உணர்வை உணர்வாகவே இருந்துவிட்ட கடந்த காலமா? அது காலம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, எல்லாம் வார்த்தைகள், ஆனா உண்மை உணர்வு கரெக்டா? ஏன்னா தூக்கத்துல ஒலி இல்லை, வார்த்தை இல்லை, தனி உணர்ச்சி இல்லை, அனுபவிப்பவன் இல்லை. அப்படி இருக்கிற அந்த இடத்துல அதனுடைய ஆதி அடிப்படை தன்மையை முதன் முதலில் நான் கண்டேன் அப்படின்றது தான் இந்த சொல்லு. எனக்கு அறிவு தெரியாத பிள்ளை பருவம் முதற்கொண்டு அருணாச்சலம் என்றால் எல்லாவற்றையும் மிகப்பெரியது என்று என் புத்தியில் தோன்றிக் கொண்டிருந்தது. அப்படி தோன்றி அது திருவண்ணாமலையே ஆகும் என்று ஒருவரால் அறிவிக்கப்பட்டும் அதனுடைய உண்மை பொருளை உள்ளபடி நான் அறியவில்லை. என் அறிவை மயக்கி மயக்கு வித்து